வணக்கம், நமஸ்தே. என்னோட பேர் திவ்யா. நான் இன்னையிலேருந்து உங்க எல்லாருக்கூடையும் சுந்தரகாண்டம் அப்படிங்கிற ராமாயணத்தோட ஒரு பியூட்டிஃபுல் சாப்டர் பத்தி டிஸ்கஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நம்ம எல்லாருக்குமே ராமாயணம் கொஞ்சம் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஆனா அந்த ராமாயணத்துல நிறைய சாப்டர்ஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் அது என்னெல்லாம் சாப்டர்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், ஆரண்ய காண்டம், கிஷ்கிந்தா காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம், அப்புறமா உத்தர காண்டம்னு ஒரு அப்பெண்டிக்ஸ் மாதிரியும் ஆட் பண்ணிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் வந்து இத்தனை சாப்டர்ஸ் இருக்கு, இதுல ஏன் வந்து நான் ஃபிஃப்த் சாப்டரான சுந்தர காண்டம்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற க்வெஸ்டன் உங்களுக்கு வரலாம். பிளஸ் நீங்களும் நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கலாம், கோவில்ல இல்ல நம்ம வீட்டு பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க, நீங்க வந்து ஏதாவது லைஃப்ல ப்ராப்ளம் இருந்தா சுந்தர காண்டம் வாசிங்க, சுந்தர காண்டம் ரொம்ப நல்லது, சுந்தர காண்டம் பாராயணம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சோ ஏன் இவ்வளோ சாப்டர்ஸ்? ஏன்னா நமக்கு தெரியும் ராமாயணாவே ஒரு ரொம்ப நம்மளோட ஹோலி ஸ்கிரிப்சர் இல்லையா. அதுல வந்து இந்த சாப்டருக்கு ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ்? அப்புறமா இதுக்கு ஏன் இந்த பேரு? ஏன்னா இப்போ பாக்கி காண்டம், அதாவது பாக்கி சாப்டர்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம்னாக்கா பால காண்டம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பால காண்டம் இஸ் ப்ராபப்ளி ராமரோட அவர் வந்து சின்ன பையனா இருந்தப்போ இருக்கிற பீரியட். அப்புறமா அயோத்தியா காண்டம், கிஷ்கிந்தா காண்டம், இதெல்லாம் அந்த பிளேஸே வந்து செல்ஃப் எக்ஸ்பிளனேட்ரி. யுத்த காண்டம்ல வந்து அந்த வேர்ப் இஸ் செல்ஃப் எக்ஸ்பிளனேட்ரி, அங்கே ப்ராபப்ளி ஒரு வார் நடந்தது, ஸோ யுத்த காண்டம். ஆனா ஏன் வந்து சுந்தர காண்டம் அப்படிங்கிறதுக்கு பின்னால சில விஷயங்கள் இருக்கு. ஃபர்ஸ்ட் திங், இந்த ஹோல் ஆஃப் ராமாயணம் எழுதும் போது வால்மீகி மகரிஷிக்கே தோணுனது என்னன்னா, இந்த கம்ப்ளீட் ஒர்க்ல மோஸ்ட் பியூட்டிஃபுல் ஒர்க் வந்து இந்த சுந்தர காண்டமோட சாப்டர் அப்படின்னு. அதோட இன்னொன்னு, நம்ம இந்த சுந்தர காண்டம்ல ஆஸ் வி கோ ஆன் நமக்கு தெரியும் நிறைய பியூட்டிஃபுல்லான விஷயங்களை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. டிஸ்கிரிப்டிவா நிறைய பியூட்டிஃபுல்லான விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. லைக் லங்கா எவ்வளவு அழகா இருந்தது. இப்போ லங்கா வந்து நம்ம வந்து இமேஜின் பண்ணும்போது நம்ம என்ன நினைப்போம், அது வந்து ஒரு அசுரர்களோட இடம். ஸோ இந்த சினிமால எல்லாம் வர மாதிரி ஒரு குகை மாதிரி ரொம்ப வந்து ஒரு க்ளூமி ஏரியாவா இருக்கும் அப்படின்னு. பட் ஆக்சுவலி அப்படி கிடையாது. ஏன்னா ராவணன் வந்து இன்னொருத்தர்கிட்ட இருந்து தட்டி பறிச்ச இடம் தான் அது இல்லையா. ஸோ அதனால லங்கா வந்து ரொம்ப பியூட்டிஃபுல், இட்ஸ் கால் ஸ்வர்ண லங்கா. எல்லாமே கோல்டுல பேலசஸ் ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸ் ஆல டெக்கரேட்டட். இதெல்லாம் நம்ம ஆஸ் வி கோ ஆன் நம்ம பார்க்கலாம். பட் அந்த பியூட்டி ஆஃப் த பிளேஸ் இருக்கிறதுனாலையும் இத வந்து சுந்தர காண்டம் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி, சுந்தரர் அப்படின்னா யாரு அப்படின்னா, சுந்தரர் இஸ் ஆல்சோ மெஜஸ்டிக், ரைட்? அண்ட் ஹூ இஸ் மோர் மெஜஸ்டிக் தேன் ஹனுமான்? ஹனுமான் மாதிரி ஒரு மெஜஸ்டிக் பர்சனாலிட்டி, அந்த பவர். ஸோ ஹனுமான்ற வார்த்தையை வந்து நம்ம கேள்விப்படும் போதே நமக்கு வந்து அந்த பவர், அதுதான் நமக்கு வந்து மனசுல வரும் இல்லையா. அண்ட் யாருக்கு வந்து பவர் வேணும், நமக்கு வந்து ஏதோ ஒரு டைம்ல ரொம்ப டவுனா இருக்கும், ஏதோ ஒரு டைம்ல நமக்கு வந்து ஸ்ட்ரென்த் வேணும்னா எல்லாரும் ஸ்ட்ரைட்டா போறது ஹனுமான் கிட்ட. சோ அதனால அந்த மெஜஸ்டிக்னஸ், அந்த ஒரு அவரோட அந்த பவர் ரேடியேட்டிங் இது ஒரு கெப்பாசிட்டி, அந்த பொட்டன்ஷியல்னாலுமே இது சுந்தர காண்டம்னு சொல்றாங்க. அண்ட் இன்னொன்னு, நமக்கு வந்து ஏன் சுந்தர காண்டம் வாசிங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா, இந்த ஹோல் ஸ்டோரி ஆஃப் ராமாயணால பாத்தீங்கன்னா, பிஃபோர் த சுந்தர காண்டம் ஸ்டார்ட்ஸ், சீதைய வந்து ராவணன் கிட்னாப் பண்ணிட்டு போயிடுறதுனால எல்லாருமே ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்க. சீதை அவங்க வந்து அசோகவனத்துல ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்க. ஓ, என்ன என்னை இப்படி கடத்தின்னு வந்துட்டான், இன்னும் வந்து ராமர் வந்து என்னை காப்பாத்த வரலேன்னு அவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்க. ராமர் லக்ஷ்மணன் கேட்கவே வேண்டாம், அவங்க எல்லா இடத்துலயும் தேடி அலையறாங்க சீதை எங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்க. இந்த கம்ப்ளீட் வானர படையுமே வந்து ஸ்ட்ரெஸ்ல இருக்கு. அவங்களே சின்ன சின்ன குரூப்ஸா ஃபார்ம் ஆகி போய் வந்து சீதாதேவி எங்கன்னு தேட ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ எல்லாருமே பயங்கர ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்க. அண்ட் ஃபன்னிலி ராவணனுமே ஸ்ட்ரெஸ்ல இருக்காரு. ஏன்னா அவர் வந்து ரொம்ப ட்ரை பண்றார் சீதாதேவியை கன்வின்ஸ் பண்றதுக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு, பட் அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ அவருமே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருக்காரு. ஸோ இந்த எல்லாருமே பயங்கர டென்ஷன் அண்ட் ஸ்ட்ரெஸ்ல இருக்கிற ஒரு டைம்ல இந்த சுந்தர காண்டமானது ஜஸ்ட் அ க்வெஸ்டன் ஆஃப் ஒன் நைட் அண்ட் ஒன் டே.
அவ்வளவுதான். இந்த ஹோல் ஆஃப் ராமாயணால இந்த ஒரு சாப்டர் ஜஸ்ட் ஒன் நைட் அண்ட் ஒன் டே. ஆனா இந்த ஒரு ஒன் நைட் அண்ட் ஒன் டேல எல்லாமே தலைகீழா மாறிடுது. அவ்வளவுதான் நம்ம லைஃபும் இல்லையா? நமக்கு வந்து நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கும், நிறைய ப்ராப்ளம்ஸ்ல இருப்போம். ஆனா சுவாமி என்னைக்கு நினைக்கிறாரோ அந்த ஒன் நைட் அந்த ஒன் மினிட் போறோம், த ஹோல் லைஃப் வில் டேர்ன் டு த பாசிட்டிவ் சைட். அதுதான் சுந்தரகாண்டம். ஸோ இந்த ஒன் நைட்ல அந்த ஒன் டேல நடக்கிற விஷயத்தினால எவ்ரிபடி கெட்ஸ் எ ரே ஆஃப் ஹோப். Everybody feels like, okay, inni, there is a way forward. There is a light at the end of the tunnel. எல்லாருக்குமே ஒரு பாசிட்டிவிட்டி வந்துருது இல்லையா? அதனாலதான் சுந்தரகாண்டம் நம்மளும் வாசிக்கணும்னு சொல்றோம். ஏன்னா வந்து அது பண்ணும் போது அந்த சுந்தரகாண்டம் ஸ்டோரியா கேட்கும் போதோ இல்ல அதை வாசிக்கும் போதோ இல்ல சுந்தரகாண்டத்தை பத்தின என்ன விஷயங்கள் கேட்கும் போதோ நம்ம அந்த டார்க் சைட்ல இருந்து அப்படியே ஒரு பிரைட் சைடுக்கு போயிடுவோம் அப்படிங்கிறது தான் இதனோட மகிமைன்னு சொல்லலாம். சோ சுந்தரகாண்டம் எப்படி போகிறது, இங்க வந்து யாரு என்ன பண்றா அப்படின்னு பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் திங் பிஃபோர் த சுந்தரகாண்டம் என்ன ஆகுதுன்னா, as I already mentioned, நம்ம வானர கூட்டங்கள் எல்லாம் வந்து எல்லா இடத்துலயும் சீதா தேவிய தேடுறாங்க. எங்க சீதா தேவின்னு எல்லா இடத்துலயும் அவங்க பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு ஹிண்ட் கிடைக்குது, ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. இந்த மாதிரி வந்து சீதா தேவிய வந்து ஒரு புஷ்பக விமானத்துல ராவணன் வந்து தூக்கிட்டு போறான் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ஹிண்ட் கிடைக்குது. சோ தே கெட் ஹிண்ட் அண்ட் இப்போ வந்து இந்த ஹிண்ட் யாருக்கு கிடைக்குது அப்படின்னா, ஹனுமான் இருக்கிற குரூப்புக்கு இந்த ஹிண்ட் கிடைக்குது. ஏன்னா யூ கேன் இமேஜின் ஒரு 100 ஆஃப் பீப்புள் இருக்காங்க அப்படின்னா சின்ன சின்ன குரூப்ஸா ஃபார்ம் பண்ணி அவங்க எல்லா டைரக்ஷன்லயும் போறாங்க. ஹனுமான் அண்ட் குரூப் வந்து சவுத் டைரக்ஷன் டுவர்ட்ஸா வராங்க. சவுத் டைரக்ஷன்ல அவங்களுக்கு இந்த ஹிண்ட் கிடைக்குது. சம்பத்தி அப்படிங்கிற ஒரு பெரிய வல்ச்சர் கிட்டே இருந்து அவங்களுக்கு இந்த ஹிண்ட் கிடைக்குது. ஸோ இப்போ ஒரு ஹிண்ட் கிடைச்சாச்சு. ஓகே, இப்போ வந்து ஹனுமான் அண்ட் அவங்க டீம் எல்லாருமே வந்து தே சிட்டிங் அண்ட் டிஸ்கஸிங் இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு. இன்னொரு விஷயம் நான் என்ன மென்ஷன் பண்ணுவீங்க அப்படின்னா, சுந்தரகாண்டம்ல ஹனுமான் கிட்டேருந்து நம்ம நிறைய லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் அண்ட் நிறைய மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸும் கத்துக்கலாம். ஸோ இந்த ஹோல் காண்டம் வந்து எப்படின்னா, இட்ஸ் நாட் நம்ம வந்து ஓகே நம்ம ஃபுல்லா சுந்தரகாண்டம் உட்காந்து வாசிச்சிட்டோம் நாளைக்கே நம்ம ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் ஆயிடும் அப்படி கிடையாது. இதுக்குள்ள இருந்து நம்ம நிறைய லைஃப் லெசன்ஸ் லேர்ன் பண்ணிக்கலாம். அது நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது ஆர் ப்ராப்ளம்ஸ் வில் கெட் சால்வ் அப்படின்ற ஒரு மீனிங்கும் இருக்கு. ஸோ இதுல என்ன லெசன் ஃபர்ஸ்ட் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஹனுமான் அண்ட் அவங்க டீம் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருமே டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஓகே இப்ப எப்படி போலாம், இப்போ தெரிஞ்சிட்டு சீதா தேவி வந்து ஸ்ரீலங்கால மாட்டிட்டு இருக்காங்க, அங்க யாராவது ஒருத்தர் போகணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வரைக்கும் வந்திருக்காங்க. இப்ப ஹனுமான் அண்ட் டீம் வந்து எப்படி இந்த ஜம்ப பண்ண போறாங்க, என்ன அவங்க டிஸ்கஸ் பண்றாங்க அப்படின்னு எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம அதை பத்தி நெக்ஸ்ட் எபிசோட்ல டிஸ்கஸ் பண்ணலாம். ஐ ஹோப் நீங்க இந்த கம்ப்ளீட் சுந்தரகாண்டம் ஜேர்னில என் கூடவே இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். அண்ட் நானும் எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இந்த பியூட்டிஃபுல் எபிக்கா உங்களுக்கு பிரசன்ட் பண்ண முடியுமோ கண்டிப்பா என்னோட சைட்ல இருந்து ட்ரை பண்றேன். ராம் ராம் டு எவ்ரிபடி. வணக்கம். தேங்க்யூ.